அரசியல், சினிமா, விளையாட்டு, அறிவியல், தொழில்நுட்பம் மற்றும் வாகனம் குறித்த செய்திகளை தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை தரவிறக்கம் செய்யுங்கள். உங்கள் ஆதன் அனைத்து விதமான முக்கிய செய்திகளை எழுத்து வடிவமாகவும் வீடியோவாகவும் ஆடியோவாகவும் அளிக்கிறது. ஓங்கம் கணபதயே நமஹ. உலகெங்கும் வாழும் ஆதன் ஆன்மீகம் அன்பர்களுக்கு உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதனின் அன்பு வணக்கங்கள், வாழ்த்துக்கள். 2022 நடைபெறப்போகிற குரு பயிற்சி பலன்களை உங்களுக்கு வழங்க வருகிறேன். இந்த குரு பகவான் அற்புதமான ஒரு கிரகம், நவக்கிரகங்களில் சுபக்கிரகம், எப்போதும் காத்துட்டே இருக்கும். எப்போ இந்த குரு பயிற்சி நடக்கும், எப்போ வாழ்க்கையில் முன்னேற்றம் வரும். 2022 ஏப்ரல் 13 குரு பயிற்சி. இந்த குரு பயிற்சி அப்படின்னு சொல்கிற போது, நாம் பிறக்கும்போது கிரகங்கள் இருக்கக்கூடிய கோச்சார நிலையைத்தான் நம்முடைய ஜாதகம் அப்படின்னு பேசுகிறோம். அதே போல் இந்த குரு பகவான் பயிற்சி அடையக்கூடிய இந்த காலகட்டத்திலே மற்ற கிரகங்கள் எப்படி இருக்கோ அப்படி இணைச்சி தான் பலன் சொல்லணும். அப்படின்னா அது நமக்கு சரியான பலனாக இருக்கும். மிதுன ராசிக்காரர்கள் பொதுவாக சகலகலா வல்லவர்கள், சாமர்த்திய மிக்கவர்கள், நல்ல சமத்து பிள்ளைகள். இந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு இப்பொழுது லாபத்தில் புதன் பகவான் இருக்கார், அதுவே ஒரு விசேஷம். குரு பயிற்சி நடக்கும் போது இந்த குரு பகவான் எப்படிப்பட்டவர், 7 இடத்திற்கும் 10 இடத்திற்கும் அதிபதி. இவர் தான் ஜீவனத்துக்கு அதிபதி, இவர் தான் இவருடைய வாழ்க்கை பொதுமக்கள் தொடர்புக்கு அதிபதி, எல்லாத்துக்கும் அவர். அந்த 7க்கும் 10க்கும் அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் 10 இடத்திலே அமர்கிறார். பொதுவாக இந்த கிரகங்களை நாம் பார்க்கிற போது எப்படி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, சுபக்கிரகங்களுக்கு பார்வை வலு அதிகம். அது இருக்கிற இடத்தை வச்சு மட்டும் நம்ம பலன் சொல்லப்படாது, அவை பார்க்கும் இடங்கள் என்ன அப்படின்னு பார்க்கணும். இதுவே வந்து அசுபக்கிரகங்களாக இருக்கிறது அப்படின்னா, அந்த இருக்கும் இடத்தை அவை பாழ்படுத்துகின்றன. அதாவது அதை ஸ்தானத்தை வச்சு பலன் சொல்கிறோம். அவர் 10 இடத்தில் இருக்கக்கூடிய இந்த குரு பகவான், ஒரு சின்ன பயம் வரும். 10 இடத்தில் பதவியை கெடுப்பான்னு சொல்கிறாளே, அப்போ பதவி கெட்டுப்போகுமா எனக்கு அப்படின்னு பயம் வந்தால், குரு பயிற்சி நடக்கிற போது உங்களுடைய தைரிய ஸ்தானாதிபதி சூரியனோடு இணைந்த குரு. 10 இடத்தில் அந்த குரு இருக்கார். நிறைய மிதுனராசி மாணவர்களுக்கு இப்போ மெடிக்கல் படிக்கணும்னு ஆசை இருக்கும். நான் நீட் எக்ஸாமினேஷனில் பாஸ் பண்ண போகிறேன், எனக்கு வந்து மெடிக்கல் காலேஜில் சீட் கிடைக்குமான்னு எதிர்பார்க்கக்கூடிய குழந்தைகளுக்கு, அற்புதமான காலகட்டம் மிதுனராசி மாணவர்களுக்கு. இப்போது அந்த புதனும் சூரியனும் இணைகிறார்கள். சூரியன் இணைவதனால் எனக்கு என்ன சார் லாபம்? குரு சூரியனுடைய இணைவு பல நேரங்களில் நமக்கு மெடிக்கல் துறையில் ரொம்ப நல்ல கொண்டு வந்து கொடுக்கறது. இந்த ஆன்காலஜி பற்றி ஆராய்ச்சி பண்ணுறாங்க பாருங்க, அவங்களுக்கெல்லாம் பெரிய வாய்ப்பை தருகிறது. பொதுமக்களுக்கு என்ன செய்ய போகிறது? மனசுடைய தைரியத்தை கொண்டு வந்து தரப்போகிறது. தைரியம் அதிகமானால் வாழ்க்கையில் எல்லாம் வெற்றி தான். நல்ல தன லாபத்தை தரப்போகிறார் குரு பகவான். தனஸ்தானத்தை பார்க்குறார். தன தன தந்தன தவிலொலி முழங்கிட தன்மணி நீ வருவாய், பனபன பம்பன பறையொலி கூவிட பன்மணி நீ வருவாய், கனகன கங்கன கதிரொழி வீசின கண்மணி நீ வருவாய், ஜெய ஜெய சங்கரி கௌரி கிருபாகரி துக்க நிவாரணி காமாட்சிங்கிறோம். துர்க்கையுடைய அனுக்கிரகம் வேணும்னு கேட்குறோம். ஏற்கனவே உங்களுக்கு துர்க்கையுடைய அனுக்கிரகம் கிடைச்சாச்சு. லாபத்தில் ராகு பகவான் பெரிய அனுக்கிரகம் முதலராசிக்கிறார். கடந்த பல வருஷமாக பட்ட பல அல்லல்களை விலக்குவதற்காக இந்த பயிற்சி நடக்கிறதுன்னு நம்ம புரிஞ்சுக்கிறோம். ராகு பகவான் ஏற்கனவே லாபத்தில் இருக்கார். இப்போ இந்த குரு பகவான் 10 இடத்திலிருந்து தனஸ்தானத்தை பார்க்கிறார். லாபத்தில் இருக்கக்கூடிய ராகு பகவானோடு நம்ம ராசி அதிபதி இருக்கார். இந்த வருஷம் நம்மளுடைய வாழ்க்கை லாபமாக இருக்க போகிறது. குரு பகவான் இப்பொழுது நம்மளுடைய தனஸ்தானத்தை பார்க்கிறார். நல்ல மணி ஃப்ளோ நல்லா இருக்கும். இதுநாள் வரை தன வருமானத்தில் என்ன என்ன தடைகள் இருந்ததோ அந்த தடைகள் விலகும். ஏன்னா சனி பகவான் பார்த்துட்டு இருக்கார். அட்டமஸ்தானத்தில் சனி உட்கார்ந்து ஆட்டி படைச்சுட்டு இருக்கார் மிதுனராசிக்காரால். ஆக்சுவலாக படுத்தப்படாது, இருந்தாலும் இந்த படுத்தலே தாங்க முடியல. ரொம்ப அதிகமாக ஒரு படுத்தலைன்னு சொன்னாலும் இந்த சின்ன படுத்தல்களே பெரிய பிரச்சனையாக தான் இருக்குங்கிறார் மிதுனராசிக்காரா. அப்படிங்கும் போது இந்த சனி பகவானுடைய பார்வை தனஸ்தானத்தின் மீது விழுந்து அவ்வப்பொழுது ஒரு பிரச்சனைகள், பேச்சினால பிரச்சனை, பண வருமானம் வருதில் பிரச்சனை, இப்போ எல்லாம் விலகிறது. குரு பகவான் தனஸ்தானத்தை பார்க்குறேன், நல்ல பண வருமானம் வந்து சேரும். நீங்கள் உங்களுக்கு பணம் கொழிக்கும் ஒரு ஆண்டாக இந்த ஆண்டு அமையும். இதனால் வரை உங்களுடைய வருமானத்தில் என்ன தடை இருந்தாலும் விலகும். அதே மாதிரி 8 லட்சம் அணி இருந்துட்டு குடும்பத்தை பிரித்தார். எப்படி? 2 இடத்தை பார்த்தார். கணவன் ஓரிடம், மனைவி ஓரிடம், இப்படி பல பிரச்சனை. குடும்பத்தில் பல்வேறு வகையான பிரிவுகள், பிரிஞ்சு போயிடலாம், விவாகரத்து வாங்கிடலாம் அப்படின்னு கணவன் மனைவிக்குள்ளே பேசிக்கிறது, சண்டை போடுறது, அப்படிப்பட்ட சூழ்நிலையெல்லாம் இருந்தது. இப்போ இந்த குரு பகவான் பார்க்குறாரு பாருங்க. அதனால் இந்த தோஷங்கள் எல்லாம் விலகி குடும்பத்தில் ஒற்றுமை, பிரிந்தவர்கள் மீண்டும் சேருதல், டிரான்ஸ்ஃபர் கிடைக்காத வாழ்க்கை நல்லா டிரான்ஸ்ஃபர் கிடைக்கிறது, எல்லாம் நல்லா இருக்குது. அதே நேரத்தில் இந்த காலகட்டத்தில் நம்முடைய ஹெல்த்தில் சில ப்ராப்ளங்கள் இருந்துருக்கும், அதை பார்த்துக்கணும். இருந்தாலும் குரு பகவான் ரோகஸ்தானத்தை பார்க்குறார், வியாதிகளை அவரே விலக்கி வைப்பார். அதே போல் சீனியர் சிட்டிசன்ஸுக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்க போகிறது அப்படின்னு கேட்டால், மனோதைரியம் அதிகரிக்கும். உங்களுடைய இதுநாள் வரைக்கும் வீட்டில் படுத்துட்டு இருந்தவா இப்போ எழுந்திரிச்சு நடக்க ஆரம்பிப்பீங்க. உங்களுக்குள்ளேயே ஒரு சுறுசுறுப்பு, ஒரு சந்தோஷம், இதெல்லாம் வர ஆரம்பிக்கும். பண ஃப்ளோவும் நல்லாயிருக்கும். பெண்களை பொறுத்தவரை
இந்த குரு பெயர்ச்சி நடக்கிற காலகட்டத்தில் உங்கள் லாபாதிபதியும் சுக்கிரனும் சேர்ந்திருக்கிறார்கள். ஆகவே பெண்களுக்கு ஒரு தைரியம், புரட்சி குதிரையை எந்த அடிமை லாயமும் அடக்கிவிட முடியாதுன்னு அப்படி ஒரு தைரியம் பெண்களுக்கு வரும் இந்த காலகட்டத்தில். அப்போ இந்த மனோ தைரியமும் அதிகரிக்க போகிறது பெண்களுக்கு. தன லாபம் குடும்பத்தில் கூட போகிறது. சீனியர் சிட்டிசன்ஸ் நல்லா இருப்பீங்க. லாபத்திலே இருக்கக்கூடிய புதன் பகவான் அவன் உங்களுக்கு வியாபாரத்தில் நல்ல லாபத்தை கொண்டு வந்து தரப்போகிறான். உங்கள் பேச்சில் ஒரு வெற்றியை தரப்போகிறான். பல்லில் பிரச்சனை, வாயில் பிரச்சனை, இப்படி என்ன பிரச்சனை இருந்தாலும் பிரச்சனைகள் தீரப்போகுது. உங்களுடைய அசதிகள் விலகப் போகிறது. நிறைய சம்பாதிக்க தொடங்க போகிறீங்க. வெற்றி மீது வெற்றி வந்து உங்களை சேரப்போகிற ஒரு காலகட்டமாகத்தான் இந்த குரு பெயர்ச்சி காலகட்டம் என்பது மிதுன ராசிக்கு மிகச்சிறந்த ஏகோபித்த வெற்றியை கொண்டு வந்து தருகிறது. எனது அருமை நேயர்களே, இவ்வளவுதான் பலன்கள் என்பது இல்லை. ஒரு கடல் நீரிலே ஒரு சொட்டு நீரை எடுத்து காட்டியிருக்கிறேன், இவ்வளவுதான். அப்போ இன்னும் என்னென்ன பலன்கள் நடக்கும் இந்த குரு பெயர்ச்சினாலே அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா, உங்கள் சொந்த ஜாதக ரீதியாக இந்த குரு பெயர்ச்சி பலன்கள் என்ன என்ன நன்மைகள் தரும் என்று நீங்கள் தெரிந்து கொள்ள விரும்பினால் எங்களை நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். அன்பர்களே, உங்கள் வாழ்க்கைக்கு வழிகாட்ட காத்திருக்கும் உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதன்.